சிலர் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்று சொல்லி மற்ற மற்ற மத ப்ரோக்ராம்களுக்கு போய் இந்த ஆயத்தை ஓதுறது அல்லா சொல்லு உங்களோட மதம் உங்களுடைய அப்போ பிரச்சின இல்லை பின்பற்று அப்படி அர்த்தம் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்பது சமாளிக்கிறதுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆயத்தல்ல நீ எந்த ஃபங்க்ஷனுக்கும் போங்க யாருடைய ஃபங்க்ஷனுக்கும் போங்க பிரச்சின இல்லை அதுக்காக எம்மதமும் சம்மதமாக்கி விட்றாதி எம்மதமும் சம்மதமல்ல இஸ்லாம் மட்டும்தான் உண்மை என்றதை பேசுங்க உங்களை கூப்பிடுறாங்க கௌரவப்படுத்துறாங்க உங்களை விளக்கு பற்ற வைக்கிறாங்க உங்களுக்கு கோட் போடுறாங்க உங்களுக்கு மாலை போடுறாங்க உங்களை உயர்த்துறாங்க பிரச்சின இல்லை அங்கே போய் நீங்கள் பேசிடாதீங்க என்னத்தை அல்லது காஃபீர்களோட பள்ளி கூட்டுவாரிங்க கௌரவப்படுத்துகிறதுக்கு எதை செய்தாலும் நீங்கள் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்றால் அல்லாஹ் உலகத்தில் உள்ள எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று பேசிடாதீங்க அது பிழை கியாமத்தில் தப்ப மாட்டிங்க சராத்தில் தப்ப மாட்டிங்க இது எச்சரிக்கை இது உங்களோட மதம் உங்களோட எங்களோட மார்க்கம் எங்களோடன எச்சரிக்கை இது அறிவில்லாத ஒரு சமூகம் முன்னுக்கு நிக்கிறதால சமூகத்துக்கு பிரச்சினை சமாளிச்சுட்டு போவோம் சமாளிச்சுட்டு போவோம் எல்லாரையும் சரி சமாளிக்கிறது தான் அதுக்காக உண்மையை சொல்லு இஸ்லாம் யாரோடையும் சண்டை பிடிக்க சொல்ல இல்லை இஸ்லாம் யாரோடையும் பிரச்சினைப்பட சொல்ல இல்லை இஸ்லாம் இஸ்லாம் சொல்லுதுன்னு அமைதியாக தான் போகும் ஆனால் விருப்பம் இல்லாட்டி விடுங்க எங்க கல்ல கல்ல பாப்பியாமத்தில்ும் சொங்கும்ல்ல சொ எல்லாருக்கும் உலகத்தில் உள்ள முழு பேருக்கு விளங்கும் போற நாளைக்கு எது உண்மை அதான் அல்லா இந்த ஆயத்தில் சொல்றானே என்ன நபிய உண்மையை சொல்லுங்க விருப்பமானவங்க நம்பட்டும் விருப்பம் இல்லாதவங்க செய்யட்டும் மறுக்கட்டும் விருப்பமானவங்க நம்புங்க விருப்பமானவங்க மறுங்க அது பிரச்சனை இல்லை சரி மறுத்தவங்களுக்கு என்ன இருக்குது சொல்றேன் மறுத்தவர்களுக்கு நான் நெருப்பை தயாரித்து வைத்திருக்கின்றேன் எதை தயாரித்து வைச்சிருக்கிறேன் உலகத்தில் எங்களுக்கு தெரியும் ஒரு குற்றம் செய்தால் இது கிடைக்கும் என்று தெரியும் உலகம் அறிவிச்சிருக்கா இல்லையா நீங்கள் போதை வசதிக்கு அடிமையானீங்க ஒரு மனிதனை கொலை செஞ்சீங்க ஒரு மனிதனை கஷ்டப்படுத்தினீங்க உங்களுக்கு என்ன தண்டனைன்னு உலகத்தில் தெரியும் உங்களுக்கு களவெடுத்தீங்க என்ன தண்டனை இதே போல் எல்லா தண்டனை அறிவிச்சிட்டா நீங்க மறுத்தீங்கண்டா என்னாலி மீனா நெருப்பு தயாரா இருக்கு இதையும் கேட்டதற்கு பிறகு நம்பல்லைண்டா இது அல்லாவின் மீது உள்ள குறையா எங்களோட குறையா யாரோட குறை எங்கோட குறை இப்ப எங்களுக்கு எவ்வளோ நசீகத்து கிடைச்சும் இந்த குருவான நம்பல் நெருப்பு தயாரா இருக்கு. அல்லாஹ் கங்க இரக்கம் வராது. எப்படி நெருப்புன்னு பாருங்க. இன்நா அஅத்தினாலி தாலிமீனா நாரா. சின்ன நெருப்பு இல்ல. 아하타 비ஹிம் சுராதிஹ. அந்த நெருப்புடைய நரகத்துடைய நாலா பக்கமும் சுவர். 아하타 비ஹிம். அப்படியே சூழ்ந்திருக்கும் سُرَادِقُهَا سُرَادِقَنَا عرب له حزرت ابو سعيد الخدري رضي الله عنه احمد ترمذي வரக்கூடிய حديث ان رسول الله صلى الله عليه وسلم انه قال لسُرَادِقُ النَارِ أَرْبَعَةُ جُدُرٍ كُثُفُ كُلُ جِدَارٍ مَسَافَةُ أَرْبَعِينَ سَنَة سُرَادِقَنَ நரகத்தை சுற்றி நாலு சவர் இருக்கு அப்படி நாலு சவர் வந்தால் பொட்டியாயிருமா இல்லையா அப்ப நரகத்தை சுத்தி நாலு சவர் எவ்வாறான சுவர் குசுஃப் மிக கடினமான சுவர் இப்போ எங்களுக்கு உலகத்தில் ஆக பெரிய சுவர்னு ஒன்றே ஒன்றுதான் தெரியும் எந்த சுவர் சைனாட போர்டர் சந்திர மண்டலம் பார்த்தா அது விளங்குமா ஆனால் துல் கர்ணையில் கட்டியதா இல்லை துல்கர்னின் கட்டியதல்ல அந்த சுவர் துல்கர்னின் கட்டிய சுவர் சுவர்மோ ஜூஜுடைய சுவர் அது வேறு இது நரகத்துடைய சுவர் நாலு சை மிக கடினமான சுவர் ஒவ்வொரு சுவருடைய நீளமும் நாற்பது வருடம் பிரயாணம் செய்கிற தூரம் இப்போ எவ்வளோ பிரம்மாண்டமான சுவராக இருக்கும் அது உள்ளுக்கு தான் இருப்பீங்க அல்லா சொல்றேன் இப்போ நாற்பது ஆண்டுகளை விட இப்போ நாற்பதாயிரம் கிலோமீட்டர் நாற்பது லட்சம் கிலோமீட்டருங்கிறத விட நாற்பது ஆண்டுகள் பிரயாணம் செய்யும் தூரம் என்ற கண்டுபிடிக்க இல்லைங்களே அது எதில் பிரயாணம் ஒளி ஆண்டுகளா எங்களுக்கு தெரிஞ்ச பிரயாணம் பைசிக்கிள் கார் பஸ் ஃப்ளைட் அதோட ஜெட் அப்படி போயிட்டே இருக்கிறேன் ஒளி ஆண்டுகள் ஹல்லாகுடத்தில் நாற்பது ஆண்டுகள் உள்ளுக்கு நுழைஞ்சால் வெளியே வரையல் எல்லாம் பாதுகா அதுக்கு தான் நான் உலகத்தை கஷ்டப்படுறோம் வேறு மனிதனுடைய இலாபத்துக்கு அவருடைய புகழ் அவனுடைய பணத்துக்காக நாங்கள் ஒருத்தரும் கஷ்டப்படலை அதுலுக்கு போனோமோ வெளியே வரையல் அதானே வட்டி போவானான்னு சொல்கிறோம் ஹராத்துக்கு பெய்தராதிங்க ஹலால் எல்லாம் செய் ஹராத்துக்கு போயிடாதீங்க ஹராத்தை செஞ்சிடாதீங்க தயவு செஞ்சு இல்லை உலகத்தில் வாழையலாம் அப்படின்னு அவங்களுக்கு சொர்க்கத்துலேயும் வாழையலாம் ஹராத்தான் செய்யணும் அப்படின்டா எல்லா நரகத்தில் போட்டு தான் டெய் தைரியமா சொல்றாங்க டெய் எவ்வளோ தைரியம் தெரியுமா ஹராத்தை செய்யறதுக்கு ஒரு தைரியம் மற்றவங்களுக்கு ஆசை விட்டுறாங்க அப்படியெல்லாம் அவள் உலகத்தில் வாழ இல்லாது எல்லாம் பாதுகாக்கண்டன் இந்த ஆயத்தை விளங்கினீங்கண்டா ஹராத்தை செய்ய மாட்டீங்க வியாபாரத்தில் ஹராம் வாகனத்தில் ஹராம் வீட்டில் ஹராம் குடும்ப வாழ் எதுலையும் ஹராத்துக்கிட்ட மட்டும் போய் இந்த ஆயத்தை மட்டும் பாருங்க அல்லாஹ் சொல்றான் நாலா பக்கம் அப்படியே சுவர் இருக்கும் சரி இப்ப நரகத்துக்குள்ள போனா இப்ப இந்த நெருப்புக்குள்ள இந்த வெயில்ல ஒரு அரை மணித்தியாலம் போனால் என்ன வரும் தாகம் வரும் தாகம் வர்றது உண்மைதானே இப்போ நாங்கள் பிரயாணம் பண்ணக்குள்ளே போத்தலில் தண்ணி எடுத்துருவோம் இப்போ ரெண்டு மணித்தியாலும் போகிறதுக்கு ரெண்டு போத்தல் கையில் ஏன் தாகம் இப்போ நரகத்துக்குள்ளே இந்த சுராதிக்குள்ளே வச்ச எவ்வளோ தாகம் வரும் தண்ணி கேட்பாங்க தானே இப்போ எல்லா தாயோடு இறக்க முடியவும் தானே இப்போ நாங்கள் எல்லாம் படித்து எங்களுக்கெல்லாம் படித்து தகுந்த ஒரு படிப்பு என்ன அல்லா தாயோடு என்ன எங்கே நரகத்திலேயா உலோகத்திலேயா அதுதான் உடத்துல உள்ள பிரச்சனை